காயத்ரி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 10 பல்லளவு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கோம், தேவையான அளவு உப்பு, 1 கொத்தளவு கருவேப்பிலை எடுத்துருக்கோம். தக்காளி இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருளும் சேர்த்திக்கலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் கூட நம்ம இதிலையே சேர்த்திக்கலாம். இந்த பொருள் எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கோம், கொஞ்சமாக புளி. இது நல்லா இந்த அளவுக்கு மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி தாளிக்கிறதுக்காக கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது நம்ம தனியாக வச்சுக்கலாம். அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்தி அந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இதோட கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்கள், தண்ணியும் நம்ம சேர்த்திட்டோம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தாளிப்பை சேர்த்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.